நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அது என்னென்னா, சமீபத்தில் ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு சர்வீஸை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க, இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க. இது எந்த மாதிரி சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கையில் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கா, அப்போ கண்டிப்பாக கூகுள் பே, ஃபோன்பே, அப்புறம் பேடிஎம், இந்த மாதிரி அமேசான் பே இல்லை வாட்ஸ்அப்பே, இதில் ஏதாவது ஒரு சர்வீஸை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க ஸ்மார்ட் ஃபோனில், அதுவும் இன்டர்நெட் கனெக்ஷனோட. பட் இந்த ஃபீச்சர் ஃபோனை வச்சுருக்கிறவங்க இந்த சர்வீஸாக பயன்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாது. ஏன்னா அதுக்கு இன்டர்நெட்டு தேவை, அதே மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் மட்டும்தான் இந்த சர்வீஸெல்லாம் பயன்படுத்த முடியும். அவங்களுக்காக, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 40 கோடி பேருக்கு இந்த சர்வீஸை, அதாவது ஆர்பிஐ வந்து 1-2-3 பே மூலமாக இந்த சர்வீஸை வழங்குறாங்க. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IVR இன்டராக்டிவ் வாய்ஸ் ரெஸ்பான்ஸ், அதாவது ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க மொபைல் நம்பர் மாதிரி, ஸோ அந்த நம்பரை வந்து பயன்படுத்துறது மூலிமா அதில் எக்கச்சக்கமான சர்வீஸை நீங்கள் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா அது மூலிமா நீங்கள் பண்ணலாம். அதே நேரத்தில் எல்பிஜி கேஸ் வந்து ரீஃபில்லிங் புக்கிங் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய வசதிகளை வந்து இந்த 1-2-3 பேயில் கொடுத்துருக்காங்க. விரைவில் வரப்போகுது, அதுவும் ஃபீச்சர் ஃபோனில் வரப்போகுது. இந்த நோக்கியா, இந்த டிசோ, இந்த மாதிரி மொபைல்கள் இருக்குது பார்த்திங்களா, அந்த மொபைலில் இந்த 1-2-3 பேயை பயன்படுத்தலாம் அப்படின்ட்டுருக்காங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை இணைச்சிருக்கணும். அதே நேரத்தில் இது ரெண்டையும் இணைக்கும் போது ஒரு யூனிக்கான ஒரு யூபிஐ பின்னை வந்து நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டி வரும். இது எல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுடைய அந்த ஃபீச்சர் ஃபோன், அதாங்க அந்த நோக்கியா சின்ன சின்ன மொபைலாக இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த மொபைலில் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர், அதே மாதிரி மணி ரிசீவ் பண்ணுறது, மற்ற சர்வீஸ்களை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஆர்பிஐ 1-2-3 பே மூலமா தெரியப்படுத்திருக்காங்க. ஸோ விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த சர்வீஸை. இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதுக்கு ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்கன்னா, டிஜி சாத்தி 24x7 அப்படிங்கிற ஒரு ஹெல்ப் லைனும் கொடுத்துருக்காங்க. அது வழியாக உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தெரிவிக்கலாம், அவங்க சால்வ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ விரைவில் உங்களுடைய இந்த ஃபீச்சர் ஃபோனில் இந்த 1-2-3 பேயை பயன்படுத்தலாம். நல்ல ஒரு விஷயம் தானே, ஒரு அருமையான ஒரு சர்வீஸை ஆர்பிஐயில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. பார்க்கலாம் இதோட பெர்ஃபார்மன்ஸ் வருங்காலத்தில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ உங்களுடைய கருத்துக்களை நான் கீழே வரவேற்கிறேன், கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கணும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே ஒரு சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள்.